நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம கேக தோட்டம் சேனலில் இன்றைக்கி பார்படாஸ் செர்ரி அப்படிங்கிற செடியை பற்றி ஒரு சின்ன வீடியோ அப்டேட் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பார்படாஸ் செர்ரி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு எங்கள் அண்ணன் பொண்ணு ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சின்ன பாக்கெட்லேருந்து இதை வந்து ஒரு இருபது லிட்டர் சைஸ் இருக்க ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சுருந்தோங்க அந்த சின்ன கண்டெய்னர்லேயே இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துலேயே பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் தொடர்ந்து பூக்கள் கொடுத்த போதிலும் பிஞ்சுகள் பிடிக்கவே இல்லைங்க இந்த பர்படாஸ் செரி பொதுவாக நம்ம கிளைமேட்டில் நல்லாவே வளர்ந்து பழங்கள் கொடுக்கக்கூடியதாங்க இதிலிருந்து கிடைக்கக்கூடிய செரி பழம் வந்து விட்டமின் சி அதிகமாக உள்ள ஒரு பழங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஏகப்பட்ட சத்துக்களும் இருக்குது இந்த செடியை பொறுத்த மட்டும் மண்ணில் வைச்சோம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸை வளர்ந்து நல்லா புஷ்ஷியாக பிரான்ச்சஸோட அதிக பழங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செடி தாங்க இந்த செடியை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கணுன்னு ரொம்பவே ஆசைங்க அதனால் ஆரம்பத்தில் இதை சின்ன கண்டெய்னரில் வச்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக இதை பெரிய கண்டெய்னரில் மாற்றி தான் ஆகணுங்க இந்த பர்படா செரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே பெரிய கண்டெய்னருக்கு மாற்றணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோங்க இருந்தாலும் வெயில் தாக்குதல் அதிகமாக இருந்ததுனால டக்குன்னு அதை நம்ம நினச்ச மாதிரி ரீபாட்டிங் பண்ண முடியலை ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை நல்லா பெஞ்சதுனால பெரிய சைஸ் பாட்டில் இதை மாற்றிட்டோங்க இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் இதிலிருந்து வந்து பிஞ்சுகள் பிடிச்சி ஃப்ரூட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஏழு எட்டு பெஞ்சுகள் பிடிச்சி அதில் ரெண்டு மூணு பழங்களாகவே மாறிடுச்சுங்க தோட்டத்தில் பூச்செடிகளாக இருக்கட்டும் பழமரங்களாக இருக்கட்டும் அல்லது காய்கறி செடியாக இருக்கட்டும்ங்க எதுவாக இருந்தாலுமே அதில் நம்ம முத முதல்ல கிடைக்கக்கூடிய காய்களையோ அல்லது பூக்களையோ பழங்களையோ பார்க்கும்போது ஒரு அத்துமீறிய சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி தான் இந்த செடியிலேயும் பார்த்திங்கன்னா முத முதல்ல பழம் எப்படா பழக்கம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்போது மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான பார்வடாக செடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம மாடி தோட்டத்தில் கிடைக்கிற பழங்களை எடுத்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே சூப்பர்னு தான் சொல்லணுங்க சரி நண்பர்களே இன்னொரு பதிவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இன்றைக்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி